Salam. வணக்கம் வணக்கம். நான் கஷ்டத்துல இருக்கேன், வட்டிக்கு வாங்கலே, கடன் பத்திரம் மாட்டிக்கிட்டு இருக்கேன். அதெல்லாம் கொஞ்சம் சரி பண்றதுக்கு இதெல்லாம் ஒரு அதிசயிக்க வந்து வீடு வாங்கலாம்னு இருக்கேன். வீடும் சரியா வந்து உட்கார மாட்டேங்குது. அப்புறம் பவனிங்க வந்து மகன் மூணு நாலு நாலு ஆம்பளை பிள்ளைங்க எல்லாம் அம்மா வீட்டில் இருக்காங்க. நான் வீடு வாங்கி என் பிள்ளைங்களை வந்து என் கூட வச்சுக்கிற மாதிரி எதனா செஞ்சு கொடுக்க முடியுமா? அது ஒன்று. இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, பண பிரச்சனையாக இருக்குது. கொஞ்சம் கடை வாங்கி கொஞ்சம் பிரச்சனை மாட்டிக்கிட்டேன், வட்டிக்கு வாங்கி இதெல்லாம் ஒன்று செஞ்சு கொடுக்க முடியும். மாவனுக்கு வந்து வேலை செய்கிறானுங்க, காசு கிடைக்க மாட்டேங்குது. காசு கிடைக்கிற மாதிரி எதனா ஒரு வழி செய்யுங்க, கொஞ்சம் உதவி செய்யுங்க. நான் டிக்டாக்ல உங்களை பார்ப்பேன், ஆனால் பயந்தாங்க எதனா கேட்கறதுக்கு. இந்த மாதிரி எனக்கு செஞ்சு கொடுத்து நல்லா ஒரு இது கொடுங்க. கொஞ்சம் பணப்பேச்சில் மாட்டிக்கிட்டு இருக்கேன். இன்னொரு உதவி கேட்கலான்னு இருக்கேன். ஒரு நல்ல நம்பராக, ஒரு நாலு நம்பராக கொடுத்தீங்கன்னா ஒரு நல்ல பெரிய தொகையை கொடுக்குற மாதிரி இதெல்லாம் ஒரு வழி பண்ணி முடிச்சிருவேன். வணக்கம். வணக்கம் கோ. ஆக்சுவலி நான் கேட்கணும்னு நினச்சேன், இந்த மாதிரி வந்து நான் ஃபோடி எப்போ எடுத்தாலும், எப்பயாச்சும் தோணப்போ எடுத்தாலும் சரி, கனவு கண்ணி எடுத்தாலும் சரி, எனக்கு மட்டும் எந்த ஒரு நல்லதும் நடக்க மாட்டேங்குது. இத்தனை வயசாகி கூட அதான் எனக்கு எப்படி சொல்கிறது, சம்திங் த லைக் மண்டி பூங்கா மாதிரி இல்லைன்னா இந்த ஃபோடி எனக்கு கிடைக்கிற மாதிரி பண்ணுங்க எனக்கு. வணக்கம் கோங். வருது கோங் படுத்து உனக்கா நம்புற கனல வருது கோங். ஆனா நம்புற வேணும். ஓகே, எனக்கு பிரச்சனை இல்லை. ஆக்சுவலி வந்து எனக்கு காலையில் 8:45 நைட்டு வாட்ஸ்அப் பண்ண, பரவாயில்ல நீங்கள் எப்போ வேணாலும் என் வாட்ஸ்அப் பார்த்து எனக்கு ரிப்ளை பண்ணுங்கள். எனக்கு ஏதாவது என்னுடைய தற்காப்புக்கு பயன்படுத்திக்கிறதுக்கு எனக்கு ஒரு பொருள் வேணும். ஸோ அதாவது வந்து எனக்கு பகைவர்களே எல்லாமே நான் வந்து கொஞ்சம் பீஸ்ஃபுல் மைண்டாக இருக்கணும். என்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கு என்னை பிடிச்சா போதும், அவ்வளோதான். வேற என்ன இந்த உலகத்தில் இருக்கு? ஆக்சுவலி நான் சாமிலாம் பார்த்தது இல்லை கோங்க, எனக்கு சாமிலாம் பார்க்க பிடிக்காது. செகண்ட் திங் என்னன்னா, நீங்கள் வந்து பூமுக்ராபட்னு அப்படி சொல்றது கூட எனக்கு புரியல. பிகாஸ் ஏன்னா நான் நேற்று தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் உங்களோட வீடியோஸ்லாம் நான் பார்த்தேன். இதெல்லாம் நான் ரொம்ப போய் பார்க்க மாட்டேன், எனக்கு அதுலலாம் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. எனக்கு ப்ராப்ளம் இருக்கிறதுனால தான் நான் வந்து உங்களை நான் வந்து இது பண்ணேன். எனக்கு தெரியல, நீங்கள் ரொம்ப பிஸியாக இருக்கீங்க. ஸோ பிரச்சனை இல்லை, நான் விட்டுடுறேன். கடவுளை விடவே ஒரு பெரிய சக்தி இந்த உலகத்தில் இருக்கு, அவரே என்ன பார்த்துக்குவார். வணக்கம் கோம். ஆக்சுவலி நிறைய கேஸ் வந்துக்கிட்டு தான் இருக்காங்க உங்களுக்கு, இன்னும் நிறைய கேஸ் தான் வந்து பார்த்துருக்காங்க. பொம்மா உங்களோட டிக்டாக் லிங்க் இருந்தால் எனக்கு அனுப்பி விடுறீங்க. பொம்மா நான் சேஃப் உள்ளே இருந்தால் எனக்கு அனுப்பி விடுறீங்களா? வணக்கம் அண்ணா. வணக்கம். நான் வந்து என் பேர் தங்கச்சுமி. ஸோ நான் ரொம்ப பண கஷ்டத்தில் இருக்கிறேன், கடன் பிரச்சனையில் இருக்கேன். எனக்கு ஏதாவது வழி உங்களால் காட்ட முடியுமான? மன கஷ்டத்தில் தான் உங்கள்கிட்ட கேட்குறேன். ஒரு 10-15 வரைக்கு கடை இருக்குது, 20 வரைக்கிட்ட ரொம்ப மென்டல் டார்ச்சராக இருக்குது. நான் பார்த்துருக்கேன். கஷ்டத்துக்கெல்லாம் பார்ப்பீங்களா? ஸோ எனக்கு தெரியல, அதான் கேட்குறேன் உங்கள்கிட்ட. டிக்டாக்ல நேற்று பார்த்துருக்கேன் உங்களோட. ஸோ எல்லாம் சொல்லியிருந்தீங்க, அதான் கஷ்டத்துக்கெல்லாம் பார்ப்பீங்களா? மீ சொன்னீங்க ஃபோன் அடிக்கிறேன் நீங்கள் அடிக்கவே காரணம் மாதம் பண்ணணும் இந்த டைமில்
பெருசாக பண்ணாங்க இல்லை மம்மி, என்னாச்சு? செய்யணும்னா செய்கிறேன்னு சொல்லுங்கள் சாமி, இதுமாரி வேலைக்கெலாம் செய்வீங்க அப்படின்னு சொல்லுங்க. இல்லைன்னா இல்லை சொல்லியிருக்கேன், பிரச்சனை இல்லை. அரபி கையில் காசு இல்லாமல் இருக்கு, அது வேற நிறையெல்லாம் பாச கடையில் கிடக்குது, ஓட்டி எடுக்க முடியாத ஒரு நிலைமையில் இருக்கேன். அதுக்காவது ஏதாவது இது இருக்காகும். வணக்கம், நான் டிக்டாக்ல பார்த்தேன், இதில் இப்போ நம்பர்லாம் கொடுப்பீங்க. நான் ஒரு விஷயம் மட்டும் கேட்கணும், தப்பாக மன்னிச்சிக்கிங்க, ஏன்னா என்னோடய சுச்சுவேஷனில் வேறு வழி இல்லாமல் தான் நான் உங்கள்கிட்ட இதை கேட்கணுன்னு முதல்ல யோசிச்சு வச்சு தான் கேட்குறேன். என்னன்னா கோம், எனக்கு எதுவுமே சரியாக உட்கார முடிஞ்சிடும், எல்லாமே தடைப்பட்டுக்கிட்டு இது அதுன்னு இந்த லோரி வரைக்கும் கொஞ்சம் பிரச்சனையாக ஓடிக்கிட்டு தான் இருக்குது. நானும் அப்படியே ஃபெட்அப் ஆகிட்டு இருக்கு. ஸோ எனக்காக ஒரே ஒரு பதிவு சொல்லி மாறும், இது மட்டும் கேட்கக்கூடாதான், ஏற்கனவே சொல்லியிருக்கீங்க, வீடியோலாம் சொல்லியிருக்கீங்க, என்கிட்டயும் இதை சொல்லியிருக்கீங்க. இருந்தாலும் உங்கள் விதிமுறை மீறி தயவுசெய்து ஒரு ஒரே ஒரு உதவி கேட்குறேன். எனக்கு ஒரே ஒரு தடவை எனக்கு ஒரு நாலு நம்பர் வேணும் உதவி செய்யணும். எனக்கு லோரியை நான் காப்பாற்றணும், ஏன்னா ஒன்றுத்த பேரில் இருக்குது. இன்னும் ஒன்றும் ஒரு கொஞ்சம் கடை இருக்குது, இதை முடிச்சுட்டுன்னா வெளியில் கடை மாட்டிக்கிச்சிக்கணும், ரோலிங் பண்ணுறதுனால இந்த லோரி வச்சுக்கிட்டு எங்கிட்ட கூட ஓடிக்கிட்டு. இப்போ நான் கேட்குறது எதுக்குன்னா, இந்த லோரியை காப்பாற்றணும், என்னோடய பிரச்சனை கொஞ்சம் தவிர்த்துக்கிட்டுன்னா கொஞ்சம் நிம்மதியாக இருக்கலாம். பெரிய அளவு வேணும் நம்ம சமாளிக்கிறது தான் போதும்னு நினைக்கிறேன். அதுதான் கேட்குறேன், தப்பாக எடுத்துக்காதீங்க, அப்படி தப்பாக தான் என் தயவுசெய்து மன்னிச்சிக்கிங்க. என்னால் இப்போ முடியல, உங்களுக்கு விதிகள் மீறி தான் நான் உங்களுக்கு கேட்குறேன். எனக்கு ஏதாச்சும் ஒரு வழியில் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க, ஏன்னா இப்படி கேட்குறது தெரில, அதான் யோசிச்சு யோசிச்சு இது கேட்குறேன், தப்பாக இருந்தால் மன்னிச்சிக்கிங்க. சலாம் சலாம் மிஸ்டர் தோங், எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? தப்பு 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 போ தப்பு வீல சின்ன போ வீல சின்ன வீல க கிளம்பு சின்ன மூ நீ வந்த உண்டு வீல சின்ன கக்கோ நீ வீல சின்ன இத்தனை ஓகே பை ஜே பை பிஞ்சே பை பை சசுரடுங்க பை tapi pakai lah audio sini, saya tak boleh type, saya punya jari banyak besar, saya tinggi punya orang, saya 7 kaki tinggi punya orang. Kita hantar audio sini, saya meminta ni Datuk ni Sifu Gong, saya meminta 4 nombor ekor, saya meminta 4 nombor ekor atau 6D. Saya lain cerita, saya tak mahu lah ni bikin baik ke apa tu semua, saya tak mahu. Saya mau minta nombor, saya mau duit cepat. Kalau Encik boleh bagi ke? Encik boleh minta sama Sifu 4 nombor ekor, saya mau. Saya mau macam tu. Kita pun boleh tolong, kita pun ada orang boleh tolong, kita pun baik punya orang. Tapi ini lain hal semua, saya tak mahu. Saya mau duit. Saya tak ada cukup duit, saya mau duit banyak, saya mau duit guni-guni. Saya mau duit guni-guni. Encik jangan marah, saya cakap ini macam lah. Saya mau duit guni-guni. Satu lori punya duit pun saya mau. Bolehkah Encik tolong saya minta sama Sifu, Mr. Gong, dia akan tolong saya, bolehkah? Boleh minta tolong, boleh ya? Assalamualaikum. Salam. Okey. Di video பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ தெரியுது எதனால் வந்து ரொம்ப பேர்த்தோட நம்பரை வந்து நான் பிளாக் பண்ணுறேன், ரொம்ப பேர்த்தோட ஃபோன் கூட நான் அட்டன் பண்ணுறது இல்லைன்னு. ஓகே, நம்ம இங்கே வந்து பெரிய லெவலில் கேஸு செய்கிற ஆள். ஸோ இந்தமாரி அஞ்சடிங்களுக்கு வந்து எத்தனை தடவை சொன்னாலும் விளங்க மாட்டேங்குது. எப்படி பேசணும், எப்படி கூப்பிடணும், எது கேட்கணும், எது கேட்கக்கூடாது. ஸோ அவங்க பேசுகிற முறை, அவங்க பேசுகிற வார்த்தைங்க, அல்ல ஒருத்தர் வந்து என்னோடய விதிமுறைகளை மீறி அவங்களுக்கு நான் கொடுக்கணுமா, அதை சொல்கிறதுக்கு அவர் யார், அதை சொல்கிறதுக்கு அவர் யார், இதெல்லாம் சரியா? இது மட்டும் இல்லை, இன்னும் எவ்வளையோ இருக்குது. செட்டிங், நிறைய பேர் செட்டிங், அந்த ஆன்லைனில் சாமியார் ஃபேக், சாமியார் ஃபேக் பூமு, நீங்கள் செய்கிற வியாபாரம் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், செஞ்சிங்கனாக்கா உனக்கு வேலை தெரிஞ்சால் செய், அதுக்கு தகுந்த ஊழியத்தை வாங்குறியா நியாயம் இருக்குது.
பசாமல்லாமல் விற்கிற மாரி கண்டதையும் போட்டு விற்கிறது, கண்ட வேலைகளையும் செய்கிறது, ஆளுக்கு ஆள் ஒரு ஒரு கொடையை பிடிச்சிட்டு வந்துடுறீங்க. எங்கே தான் போய் படிச்சுட்டு வரீங்கன்னு தான் தெரில. நீங்கள் வந்து ஆன்லைனில் உக்காந்து ஒவ்வொரு நேரமும் லைஃப்பில் நீங்கள் செய்கிற காரியம், விற்கிற ஜாமான், உங்கள் மனசாட்சியை வந்து தொட்டு நீங்கள் கேட்டிருக்கீங்களா நீங்கள் செய்கிறது சரியா தவறான்னு. அது அப்புறம் இந்தமாரி கழுசடை அஞ்சடிங்களுக்கு அந்த கடைசியாக பேசினானே குனி குனியாக அவனுக்கு வேணுமா, குனி குனியாக வேணுமா? அவன் வந்து அவனோட நிலைமை என்னன்னாக்கா அதே குனியை தூக்கிக்கிட்டு ரோடு ரோடாக பொறுக்க போகிறான். என்ன அது டின்னு போத்தை அந்தமாரி. ஸோ ஒரு ஆளுக்கிட்ட வந்து எப்படி பேசணும், என்ன மாதிரி பேசணும் தெரிய மாட்டேங்குது. இது பல தடவை சொல்லியாச்சு. அதனால தான் வெரி சிம்பிள், நானும் மண்டை போட்டு குழப்பிக்கிறதுல யாளுங்களும் வந்து மண்டை போட்டு குழப்பிக்க மாட்டாங்க. இந்த மாரி கழுசடைங்க குற மாதத்தில் பிறந்ததுங்க, இந்தமாரி ஆடியோ இந்தமாரி மெசேஜ் வாட்ஸ்அப்பில் அப்படியே அனுப்புறது பெரிய ஸ்டோரி. தமிழ் படம் கூட தோத்துறோம், ஜஸ்ட் பிளாக். அப்புறம் அதில் ஒரு லோடி ஒரு லேடி வந்து சொன்னாங்க பாருங்கள், அவங்களுக்கு இது வேணும் அது வாங்கணும், ஆக்சுவலி வந்து இந்தமாரி சாமி இதெல்லாம் போய் பார்க்க மாட்டாங்களாம். அப்போது கடைசியாக ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க, கடவுளை மிஞ்சிது நினைக்குன்னு. ஸோ அந்த வார்த்தையை நீங்கள் பார்க்குறதுக்கு பாய்க்கிறதுக்கு முன்னாடி என்ன இதுக்கு நீங்கள் என்கிட்ட வரீங்க, இதை உங்களை பார்த்து நீங்கள் கேட்கணும். கேட்டுட்டு அதுக்கப்புறம் சிந்திச்சு பாருங்கள். நீங்கள் பாட்டுக்கே கண்ணு மூடித்தனமாக அப்படியே எனக்கிட்ட வர்றது. இங்கே வந்து அடாட் இஸ்ரீ அடாட் இருக்குது. ஓகே, நீ சுடுதண்ணி ஊற்றிட்டு வந்தவொடனே உட்காந்து உடனே பார்க்குறதுக்கு இது ஒன்றும் சாமி பார்க்குற இடம்ல பல தரம் சொல்லிட்டேன். நான் ஒன்றும் ரோட்டு ஓரத்தில் துணியை விரித்து போட்டு உட்காந்துருக்க போமும் கிடையாது. புரியலன்னா தயவு செஞ்சு என்னை கான்டாக்ட் பண்ணாதீங்க, ஓகேவா? எனக்கு வந்து மரியாதை முக்கியம், தன்மானத்தை இழந்து வாழ்கிறவள நான் சொல்லிடுறேன், பல தரம் நான் சொல்லிட்டேன். ரெண்டாவது, எனக்கு ஸ்கெட்சு போடுறவங்க செட்டிங் பண்ணுறீங்க பார்த்து நடந்துக்கோங்க. இதை தான் நான் சொல்லுவேன். ஒருத்தன் வந்து சொல்கிறான்னு சொல்லிவிட்டு அவன் பேச்சை கேட்டுட்டு நடு சாமத்தில் எனக்கு ஃபோன் அடித்து என் பொண்டாட்டி ஓடிடுச்சு, ஓடி இப்போ தான் ஒரு நாள் ஆச்சு அப்படின்ட்டு இந்த நக்கல் அடிக்கிறது, புரியுதா? பார்த்து இந்தமாரி சட்டை பண்ணுறவங்க பார்த்து உன் வீட்டில் உன் அம்மா பக்கத்து வீட்டுக்காரனை ஓடிட போகிறான். இதை பற்றி உங்களுக்கு தெரியும், யாருக்கும் மூஞ்சி கொடுக்க மாட்டேன், நானும் பதிலுக்கு நல்லா கேட்பேன்னு, ஓகேவா? Something.